மாநாட்டை நடத்துவதற்கு வீரத்தமிழர் முன்னணி காவல்துறையிடம் அனுமதி கேட்டது. ஒரு அமைப்பு மாநாட்டை நடத்தக்கூடாது என்று 8 அமைப்பு காவல்துறையிடம் மனு கொடுத்தது. ஒரு தேன்கூட்டில் கல்லெடுத்திருந்தது போல அவனவன் கதறிக்கொண்டு அலைகிறான். பூசாரிகளுக்கு நாம் ஒன்றும் பெரிதாக செய்துவிட முடியாது, ஆனால் இனிமேல் பூசாரிகளுக்கு எல்லோரும் பெரிதாக செய்வார்கள். இதை நாம் பார்க்கிறோம். பூசாரிகளெல்லாம் சீமான் கூப்பிடுகிறான், போகாதீர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் பின்னாடி போயிடுவாங்களோன்னு விழுந்து விழுந்து இனி பூசாரிகளை கவனிப்பார்கள் என்ற அர்த்தம். நீங்க என்ன நினைக்கிறீர்களோ அதெல்லாம் நடக்கும். 5000 ஊக்கத்தொகையா அவசியம் கிடைக்கும். நடிகர் திலகம் நமது ஐயா இறந்து 14 ஆண்டுகள் ஆகிறது. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பதவிக்கு வந்த 2 மாதத்தில் ஐயா மரணம் அடைந்தார். அப்போது அவருக்கு ஒரு மணிமண்டபம் கட்டியிருக்கலாம், கட்டலை. அடுத்து வந்த ஐயா கலைஞர் அவர்கள் கட்டலை. பிறகு இப்போது ஆண்டு கொண்டிருக்கிற அம்மையார் ஜெயலலிதா 4.5 ஆண்டுகள் நகர்ந்து போய்விட்டது, கட்டலை. ஒரே ஒரு கூட்டம், நீங்க யாரும் கட்ட வேணாம், நாங்க வந்து கட்டிக்கிறோம். எங்க ஐயா காங்கிரஸ்காரரா இருந்தாரு, ஒன்னும் கதைக்காகல. கல்லரா இருந்தாரு, கதைக்காகல. உலகத்தமிழ் பேரினத்தின் பெருமை மிகு கடை அடையாளம் என்று அறிவித்தான். தவிர்க்க முடியல, மண்டபம் கட்டியாக வேண்டிய நிர்பந்தம் வந்துட்டது. அது மாதிரி தான் பூசாரிகள். அவர்கள் எங்கள் குலதெய்வத்தின் வழிபாட்டாளர்கள். அவர்களை போற்ற வேண்டியது, அவர்களை பாதுகாக்க வேண்டியது தமிழ் பேரினத்தின் கடமை, நம் ஒவ்வொருவரின் கடமை. இந்த வரிசையில் முதல் படமாக இருக்கிறவர் என்னுடைய குலதெய்வம் வெற்றுடை அல்காலி. எப்படி கால் மேலே கால் விட்டு உட்கார்ந்துருக்கா பாருங்க. எங்கள் அண்ணன் வீணரசு போய் படிச்சுட்டு வர சொன்னேன். இதில் இருக்க எல்லாம் நமது குல முன்னோர்கள். இவர்களை சிறு தெய்வங்கள் என்று யாரும் சொல்லக்கூடாது. இவர்கள் தான் மிக உயர்ந்த தெய்வங்கள், நமது குல முன்னோர்கள். வெற்றுடையா காளி நமது பெருமைக்குரிய பாட்டியார் வேலு நாச்சியார் அவர்கள் தன் கணவர் முத்துவடுகநாத தேவர் இறந்த பிறகு இழந்த நிலத்தை மீட்க வேண்டும் என்று கைக்குழந்தையோடு அவர் பயணப்பட்டு செல்கிறார். எப்படியாவது மீட்க வேண்டும் என்ற உறுதியோடு காட்டு வழியை தப்பிச் செல்கிறது. வெள்ளையர்கள் திரட்டி ஓடுகிறார்கள், வெள்ளைப்படை வீரர்கள். அப்போது ஆடு மேய்த்து கொண்டு நின்றவர் தான் இன்று எங்கள் குலதெய்வமாக இருக்கிற வெற்றுடையார். இந்த பக்கம் வேலுநாச்சியார் போனால், ஆமா போனால், எந்த பக்கமா போனால் தெரியும், ஆனால் சொல்ல மாட்டேன் என்று பிடிவாதமாக நின்றார். வாளை உருவினான், வெட்டினான், 2 துண்டாக விழுந்தார். நமது அப்பத்தா வேலு நாச்சியாரை காட்டி கொடுக்காத ஒருவள், காட்டி கொடுக்காமல் அதற்காக உயிரையே ஈகம் செய்திருக்காள் என்று என் மண்ணின் மக்கள் வழிபடத் தொடங்கினார்கள். அதனால்தான் அவள் வெற்றுடையா காளியாக இன்றைக்கு எங்கள் குல முன்னோராக இருக்கிறார். வேலு நாச்சியாரை காட்டி கொடுக்காமல் உயிர் நீத்தவளே எங்கள் குலதெய்வம் என்றால் வேலு நாச்சியார் யார் என்று நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். இங்கே பேசிய பேரறிஞரெல்லாம் நிறைய கருத்துக்களை கொண்டவர்கள், ஆனால் காலம் மிக சுருக்கமாக இருந்தது. இன்னும் நிறைய வாய்ப்புகளை இந்த பேரறிஞர்களுக்கு நாம் வழங்க இருக்கிறோம். இது ஒரு தொடக்கம்தான். தெய்வம் என்பது எப்படி வருது? தெய்வம் என்பது ஒரு மனிதன். இப்போது இங்கே மாடு கூட இழுக்க திணறுகிற செக்கை இழுத்த, இந்த மண்ணின் விடுதலைக்காக செக்கை இழுத்த நமது அருமை பெரும்பாட்டன் வ.உ. சிதம்பரனாரினுடைய பேரன் வந்திருக்கிறார். அவரை போல மண்ணின் உரிமைக்காக ஈகம் செய்த ஒருவன் இந்த நிலத்தில் இல்லை. அவரை எப்படி சொல்வீர்கள்? சிறந்த மனிதர் வ.உ. சிதம்பரனார் என்று சொல்லலாம்.
மிகச்சிறந்த மனிதன் வாவு சிதம்பரனார் என்று சொல்லலாம். ரொம்ப நல்லவர் என்று சொல்லலாம். அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர் என்று சொல்லலாம். இதற்கு மேலும் அவரை உயர்வாக சொல்ல வார்த்தை இல்லை. தெய்வம் என்று சொல்றார். இதுதான் தெய்வம். இதையேதான் நமது மறை சொல்லுகிறது. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் என்று சொல்லுது. நீங்க குழப்பிக்கிற வேண்டாம். சீமா என்னடா திடீர்னு உடுக்க வேலெல்லாம் தூக்கிட்டு இப்படி பூசாரியில் கூட்டிட்டு இருக்கிறான். இது நமது கடமை. இதுதான் அறிவான செயல். இதை விட்டுறக்கூடாது. எதுக்கு எல்லா பூசாரியும் கூட்டு வந்து வச்சிருக்குது? பொழுதுபோக்குக்கா? இல்லை, இங்கேதான் எனது வேர் இருக்குது. எல்லா கோயில்லையும் ஆரிய பார்ப்பனர்கள் உட்கார்ந்து கொண்டு தேவாரம், திருவாசகம், திருப்புகழ், திருவம்பாவை பாடிய இடத்துல எல்லாம் ஓம் சுக்லாம்பிரதம், சசிவர்ணம்னு ஏதோ ஒன்றும் புரியாத மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த ஒரு இடத்துல தான் எங்கள் குலதெய்வ வழிபாட்டில் தான் எங்கள் பூசாரிகள் எங்கள் தாய்மொழியில் வழிபட்டு கொண்டிருந்தார்கள். காளியாத்தா கோயிலுக்கு போனா, ஆத்தா யார் வந்திருக்கா பாரு, உன் பேரன் எங்க பூசாரி சொல்றது, உன் பேரன் வந்திருக்கான், சீமைக்கு போறானா மாத்தா, பொழைக்க கூடவே போ, காத்துக்கருப்ப அண்டை விடாம பாத்துக்க, வாப்பா வாப்பா விழுந்து கும்பிட்டுக்கோ, அப்பத்தாவ இந்தாடா திருநீர் புடிடா, போயிட்டு வாடா. இத நேரடியா பேசணும் எங்க தெய்வத்தோடு. அங்க போய் என்ன சுக்கலாம்பிரதம் அக்கலாம்பிரதம் வேண்டி கிடக்கு, இங்க என்ன வேண்டி கிடக்கு? ஏலே கருப்பா, என் தம்பி நாடகம் போட்டாங்க பாருங்க, கருப்பு கருப்பு கோவச்சுக்கிருச்சு ஒரு தடவை ஒரு நாடகத்தில். என்னடா ஊரெல்லாம் கருப்பு பணத்தை கொண்டு வருவோம், கருப்பு பணத்தை கொண்டு வருவோம்ன்றிய. டே, கார் வாங்கி கற்பூரம் வதங்கி வைக்காத காவாளி பயலுக, நீங்கள் என்னடா கருப்பு பணம், நீங்கள் கொள்ளையடிச்சேத்த பணத்தை அயோக்கிய பயிலெல்லாம் ஏன் பணம் ஏன் பணம்னு ஒருவரான்னு சொல்லிட்டு தெரியலடா. ஒரு கூரை கூட கட்டாமல் வெயிலில் மழையில் நனைஞ்சிக்கிட்டு எம்பாட்டில் நிற்கிறேன், இந்த அருவாலை பிடிச்சிக்கிட்டு சாதிசன மக்களை காத்துக்கிட்டு கிடக்கிறேன். அவன் சொன்ன மாதிரி சாராயத்தை வைக்கிறடா, ஊருகா வைக்கிறீங்களாடா, சல்லி பயில இப்படி விட்டுட்டு போயிரு, கருப்பு பணம் கருப்பு பணம்னு ஊர் ஊரா நீங்க பதுக்கி ஒதுக்கி வச்சிருக்க பணத்தை ஏன் பேர்ல பழிய போடுறீங்களா? ஆயோக்கிய பயல்களா? எவனாவது வந்தீங்கன்னா ஒரே போடும் தருவாளால். கருப்பன்ட்ட பேசுவான், கருப்பா உன் பிள்ளைய வந்திருக்குது புதுசா கல்யாணம் ஆகி, அதுகளுக்கு வாரிச கொடு, உன் பேரன் பேத்திகளை நல்லபடியா பாரு என்று பேசுவான் எங்க பூசாரி. என் தாய்மொழியில் என் வழிபாடு, இதை இழந்தது எப்போது, இதை எப்படி அனுமதிக்க முடியும், இதை சீமாஞ்சையாம வேறவே வந்து செய்வேன், யார் செய்வா? இது என் கடமை. ஒரு தேசியன உரிமைக்கு விடுதலைக்கு நிற்கிற ஒரு மகன். என் தலைவன் பிரபாகரனுக்கு இறை நம்பிக்கை, கடவுள் நம்பிக்கை இல்லை, இருந்தது அப்புறம் இல்லை. என்னைக்கு எங்கள் அண்ணன் கிட்டு இறந்தாரோ அன்னையிலிருந்து எனக்கு இல்லடான்றது. ஒரு தேசம் அடைஞ்சிட்டோம் நாங்கள், தனித்தமிழியில் அடைஞ்சிட்டோம், எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் என் மக்களுக்கு ஒரு வழிபாட்டை வகுத்து கொடுக்க வேண்டியது தலைவனின் கடமை. நான் 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த குடி, எனக்கு ஒரு வழிபாட்டு மரபு இருக்கு. அதான் இயற்கை. பஞ்சபூதங்கிறான், நான் 50 ஆற்றல்ங்கிறான், விண்ணிலிருந்து மண், இது எவனும் மறுக்க முடியாது. 490 கோடி ஆண்டுக்கு முன்னாடி சூரியனிலிருந்து பெருவெடிப்பில் ஏற்பட்ட கலவரத்தில் வெடிச்சிச்சு தெரிய துகள்கள் தான் இத்தனை கோள்களும், அதில் ஒன்றுதான் பூமி. இது அறிவியல், இதை எவனும் மறுக்க முடியாது. எந்த கோள்களையும் உயிரினம் தோன்ற முடியல, இங்கதான் தோன்ற முடிஞ்சு. காரணம் நீர். நீரின்றி அமையாத உலகு, வானின்றி அமையாத ஒழுக்கு என்கிறான் நமது மறையூன் வள்ளுவ பெருமகனார். அப்ப அப்படித்தான் பார்க்கணும். இதை எடுத்த உடனே பாடுறான் எனது மறையில எனது பாட்டன் வள்ளுவ பெருமகனார், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று பாடுறான். உலகத்தின் எல்லா பொழிகளும் அகர ஒளியில் தொடங்குவது போல இந்த உலகம் சூரியனிலிருந்து தொடங்கியது என்று பாடுறார். எனவே விண்ணிலிருந்து மண், அதிலிருந்து நீர், பிறகு காற்று, நெருப்பு, ஐம்பெரும் ஆற்று. நமது ஐயா ஜக்மோகன் சிங் சொன்னது போல இந்த இரண்டு பெரும் இனங்களும் இயற்கை வழிபட்ட இனங்கள். சும்மா கூட்டிட்டு வரல நாங்க. இன்னொருத்தர் இருக்கான் என் உடன் பிறந்தவன், யாசின் மாலிக்கு. அவன் யாரு? அவன் தான் இந்தியாவின் தலை. இங்க இருக்கிற எங்கள் ஐயா யாரு? இவர் தான் இந்தியாவின் இதயம். நான் யாரு? நான் தான் வலிமையான இந்த நாட்டை தாங்கி நிற்கிற கால்.
நான் தான் கால். நாங்க மூணு பேர் இல்லைன்னா உங்க இந்தியாவே இல்லை. தேசத்தின் ஒற்றுமையே எங்க மூணு பேர் ஒன்றிணைவில் தான் இருக்குது. நாங்க ஒன்னா இருந்தா தான் நீங்க எல்லாரும் ஒன்னா ஒன்னா இருக்க முடியும். உண்மையான தேச ஒருமைப்பாட்டுக்காரங்க நாங்க தான். அவர் சொல்றார், அவர்களுடைய குரு ஐயா குருநானக் அவர்கள் சொன்னதா, நீ சாக துணிந்து விடு சாதிக்கணும்னா, ஏதாவது சாதிக்கணும்னா. அதே தான் என் உயிர் தலைவன் என் அண்ணன் மேதகவி பிரபாகரனும் சொல்றார், சத்தியத்திற்காக சாக துணிந்து விட்டால் சாதாரணமானவனும் சாதிக்க முடியும் என்று சொல்றார், சரித்திரமாக முடியும் என்று சொல்றார்.